நரிக்குறவர்களோட வரலாறு என்ன? நரிக்குறவர் வரலாறு வந்து சார், எங்கள் ஜாதியில் வந்து சார் 24 ஜாதியில் வந்து கோயந்தா ஜாதி இருக்குது, மக்ரே ஜாதி இருக்குது, ஜம்லா ஜாதி இருக்குது, தத்தா ஜாதி இருக்குது, எல்லா ஜாதியும் வந்துருது. இங்கே இந்த ஜாதியில் வந்து அவங்கவுங்க வந்து எல்லா ஜாதியில் வந்து மக்ரே ஜாதி, தத்தா ஜாதி, மேவாட ஜாதி எல்லாம் ஆடு வெட்டுவாங்க. எங்கள் கோயந்தா ஜாதி வந்து ஜம்லா ஜாதி வந்து பேகா வெட்டுவாங்க, எறும்புக்கடை வெட்டுவாங்க. அவங்கவுங்க ஜாதி வந்து சார், அவங்கவுங்க சாமி இருக்கும் சார், அந்தந்த சாமி அந்தந்த அவங்கவுங்க ஜாதியை கும்பிடுவாங்க. ஒரு ஜாதி வந்து ஒரு சாமி கும்பிட்றாங்கக்கா, ஒரு ஒரு கோவில் இருந்துச்சுனாக்கா ஊர்க்காரங்க வசூல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் ஜாதியில் அப்படி கிடையாது. அது 10 லட்சம் ஆனாலும் 5 லட்சம் ஆனாலும் ஒருத்தனை செலவு பண்ணி ஒருத்தனை செய்யணும், ஒரு குடும்பமே செய்யணும். வர்றவங்களுக்கு கறி கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், போகும்போது 1000 ரூபாய் கையில் கொடுக்கணும். அப்படி கொடுத்து கொடுத்து தான் இந்த மாதிரி பிச்சைக்காரன் நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம். எவ்வளோ வருஷமாக வந்து இந்த இடத்துல இருக்கீங்களா? மீஞ்சூரில் வந்து 150 வருஷமாக மீஞ்சூரில் இருக்கிறோம். 5 தலைமுறை வந்து ரயில்வே இடத்துல இருந்தோம். கட்டி கொடுக்குறாங்க. ஏன் நிறைய பேர் போறாங்க சரிதா, எங்கள் ஜாதி முயல் வந்து அதிகமாக படித்தாக்கா கொஞ்சம் வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறது பார்க்குறாங்க, வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அதனால வந்து பொம்பளை பொண்ணுங்களுக்கு வந்து பாதியில் படிக்க வச்சு நிப்பாட்டிடுவோம். ஒரு 10வது, ஒரு 5வது, ஒரு 6வது படித்தாக்கா நிப்பாட்டிடுவோம். ஆம்பளைங்க படித்தாலும் படிப்பாங்க, படித்தாலும் என்ன சுகம் தலைவர, வேலை வரமாட்டேன். எந்த நாட்டிலையும் குறிக்காரங்க நரிக்குறவர் படித்தாக்கா எங்கேயுமே யாருக்கும் வேலை இல்லை, எங்களுக்கு வேலை கிடையாது, கவர்மெண்ட் வேலை கிடையாது எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கொடுக்கறது இல்லை, ஒரு ஒரு வேலைக்கு இட்டு போகிறதுக்கு இல்லை, எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. நாங்களாக சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி நாங்கள் வாங்கி அன்னைக்கு சாப்பாடு ஆக்கி துண்ணை தான் எங்களுக்கு சாப்பாடு. இன்னொரு கேள்வி இருக்குது, இப்போ மற்ற சமூகத்தினர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நரிக்குறவர்களை எப்படி பார்க்குறாங்க? மரியாதையோடய பார்க்குறாங்களா இல்லை வந்து ஒரு வேறு மாதிரி பார்க்குறாங்க? இல்லை மரியாதையை பார்க்குறாங்க, வேறு மாதிரியும் பார்க்குறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் நம்மளுக்கு கௌரவமாக பார்க்குறவங்க இருக்கிறாங்க, சில பேர் மரியாதை பேசாம மரியாதை பார்க்காம பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களே சார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும், அந்த கஸ்டம் சொல்லுவாங்க, அதாவது வந்து பழக்க வழக்கங்கள். இங்க நரிக்குறவர்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி, பெண்கள்னா எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும்? பெண்களை ஓடி போட்டாக்கா சேர்க்க மாட்டாங்க, எங்க ஜாதியில சேர்க்க மாட்டாங்க. இந்த காதல் திருமணம் பண்ணலாம், காதல் பண்ணக்கா அது ஒரு முறையோட காதல் பண்ணா நாங்க திருமணம் நடத்தி வைப்போம். முறை தவறி திருமணம் பண்ணா அவங்களுக்கு அடிச்சு வெறுத்திடுவோம். அந்த முறை தவறினா எப்படினா, முறைனாக்கா ஒரு அக்கா பொண்ணு, ஒரு மாமன் பையன், ஒரு மச்சன் பொண்ணு, ஒரு மாமன் பையன், மாமன் பொண்ணு, அப்படி முறையோட இருந்ததா எங்க ஜாதியில கல்யாணம் பண்ணும். பாக்கும்போது இந்த பாஷை பேசுறீங்களே, இந்த பாஷோட வரலாறு, இந்த பாஷைக்கு பேசி காட்ட முடியுமா? நீங்களா பாஷையில பேசி காட்டுவோம். அது வந்து லம்பாடி பாஷை, எங்க பாஷை ஒண்ணு தான். நம்ம வந்து மகாராஷ்டிர பாஷை, அது வந்து பேசினா லாங்குவேஜ் வந்து எங்களுக்கு 108 பாஷை, அதுல சேர்ந்தே வரும். தமிழ் சேரும், தெலுங்கு சேரும், ஹிந்தி சேரும், கன்னடம் சேரும், மலையாளம் சேரும், எல்லா மொழியும் சேர்ந்து ஒரு பாஷையா வரும். எங்களுக்கு நாங்கள் பேசினாக்கா சில பேருக்கு ஹிந்திக்காரங்களுக்கு புரியும், அவங்க முஸ்லீம் நமஸ்கார முஸ்லீம்களுக்கு அவங்க பாயங்களுக்கு எங்கள் பாஷை கொஞ்சம் கொஞ்சம் புரியும்.
சேட்டுங்களுக்கு புரியும். நாங்கள் பேசினாக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முய்யா தமிழ்காரங்களுக்கு கொஞ்சம் புரியும். எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சு தான் வரும். அதில் நம்ம பேசுகிற பேச்சுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜ் தரல சேர்ந்து வரும். அதுக்கு வந்து எழுத்து கிடையாது, எங்கள் பாஷைக்கு வந்து எழுத்து கிடையாது. நாங்கள் படிக்கணும்னாக்கா தமிழில் படிக்கணும், இல்லை தெலுங்கு படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், இதுதான் படிக்கணும். நாங்கள் எங்கள் பாஷையில் சொந்தமாக ஒரு எழுத்து கிடையாது. அக்கா கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு உங்க பாஷையில் கேளுங்க. அப்படி சொன்னதை நம்ம பாஷை சார் உங்களுக்கு புரியும். நீங்க வந்து சேர்ல உட்கார்ந்து சில பேர் குடும்பத்துல பெண்கள் மட்டும்தான் வந்து இந்த அடுப்பறையில இருக்கணும், ஆண்கள் சமைக்க கூடாது சொல்லுவாங்கல்ல, உங்களோட இதுல வந்து எப்படி? பெண்கள் கூட செய்யலாம், ஆண்கள் கூட செய்யலாம். பொம்பளை கையில முடியலனாக்கா ஆம்பளை கூட செய்யலாம். நாங்கள் மாத்தி மாத்தி சமைப்போம். வினைகர் சத்தியம் இப்ப சில பெரிய பெரிய நகரங்கள் கூட பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வந்து வெளியே போய் வேலை பண்ணுவாங்க, வீட்டுல வந்து ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து அண்ணா சொன்னாங்க இங்க அவங்களும் தொழில் பண்ணுவாங்க. நாங்க கூட தொழில் பண்ணுவோம், எங்க ஹஸ்பண்ட் கூட தொழில் பண்ணுவோம். ஆம்பளை ஒரு நாள் இருந்துட்டா பொம்பளை போவோம், பொம்பளை ஒரு நாள் இருந்தா ஆம்பளை போவோம். அப்படி மாத்தி மாத்தி சம்பாதிப்போம். இங்க வந்து ஆண் மேல பெண் கீழ அது மாதிரி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒன்னா வேலை போவோம், ஒன்னா சம்பாதிப்போம், ஒன்னதான் வருவோம். ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்க எவ்வளவு செலவு இருக்கோ பொம்பளைக்கு முறைப்பணம் வந்து 2 லட்சம் ரூபாய் தரணும். அவங்களுக்கு வந்து பொம்பளை வீட்டில் வந்து ஒரு முறை கூட கம்மியாக கூடாது. எல்லாமே ஆம்பளைங்க தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒரு வாட்டி எதில் குறை வந்தாலும் அந்த பொம்பளை இட்டின்னு போயிடுவாங்க, அந்த பொண்ணை இட்டின்னு போயிடுவாங்க. இங்கே வந்து கல்யாணத்தில் விவாகரத்துலாம் இருக்கா? ஆமாம், ஒரு ஊர்ல வந்து நம்ம சொல்ற பேச்சு எல்லாரும் கட்டுப்படுவோம், சொல்லி கட்டுப்படுவோம். அது என்ன இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சண்டை இருந்தாலும் சரி, அடித்தட்டுல வந்தாலும் சரி, நாங்க கோர்ட்டு கேஸ் போக மாட்டோம். இங்க பஞ்சாயத்துல பேசி தீர்த்துருவோம். இந்த பஞ்சாயத்துனாக்கா அந்த காலத்துல அடுத்த மாதத்துல கொஞ்சம் நாட்டம் எப்படி திருப்பி பேசுவாங்க. நம்ம குறிகாரில வந்து எங்க பேச்சுல பேச்சு வந்து இருக்கும், நியாயமா இருக்கும். எந்த மாதிரி பிரச்சனையும் சரி, எந்த மாதிரி கல்யாணம் பிரச்சனையும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, வலைய போ தப்பு பண்ணி வந்துட்டாங்களோ நம்மளோட வலைய கேட்டாலும் போக மாட்டோம், போலீஸ்னு போக மாட்டோம், வக்கீல் போக மாட்டோம், எதுவும் போக மாட்டோம். நம்மளும் உட்காந்து நியாயமா பேசிக்குவோம். எந்த மாதிரி பிரச்சனை இருந்தோம் எங்கெல்லாம் வந்து பேசி எங்க ஊர் தலைவர் உட்காந்து பேசிக்குவோம். சாப்பாடு பழக்கங்கள் இருக்குல்ல, என்ன சாப்பிடுவீங்க நீங்க? நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சாப்பாடுனாக்கா நாங்கள் வந்து சாப்பாடுனாக்கா நை இப்போ நான்வெஜ் இல்லாமல் எதுவும் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு கறி சோறு இல்லாமல் சாப்பிட துண்ண மாட்டோம். குருவியெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டீங்கன்னு வந்த தலைவர் வேட்டை சுடும்போது வந்து கொக்கு குருவி நரி பூனை அதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போல்லாம் மாறிட்டாங்க, மாறிட்டு மீன் நண்டு கோழிக்கறி அது என்னவே நம்ம ஏறா அதுதான் வாங்க வந்து சாப்பிட்றோம். இப்போ கவர்மெண்ட் வந்து எந்த ஜீவராசிங்களுக்கும் சுடக்கூடாது கொண்ணுக்கூடாதுன்னு சொல்லி அது வந்துருது இல்லை, அதனால நாங்களும் பரிதாபப்பட்டு விட்டோம்.
புட்டிட்டு இப்போ அதனால வந்து எங்களுக்கு சாப் வேட்டாடி துண்ணு கூடன்னு சொன்னாங்க. எங்கள் குறிக்காரங்களுக்கு தங்க நீச்சல் எல்லாமே சாப்பிட மாட்டோம். எங்களுக்காக ஒரு கவர்மெண்ட்ல எங்களுக்கு கம்மி வேலையில கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் எதுவும் போட்டு கொடுக்கல. எப்படின்னா நாங்கள் அந்த காலத்துல இருந்து குறிக்காரனாக்கா நீச்சு இல்லாமல் சாப்பிடுறதுன்றது கிடையாது. நாங்கள் எதுவுமே சாப்பிட்றதுக்கு போனாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் விட்டுட்டோம். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போனாக்கா மீன் வந்து 50 ரூபாய், 60 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு கிலோ கறி வந்து 1000 ரூபாய் சொல்கிறாங்க. ஆட்டுக்கறி கோழிக்கறி 250 ரூபாய் சொல்கிறாங்க. அது எப்படி வாங்கி நாங்கள் சாப்பிட்றது? இங்கே எங்களுக்கு 5-6 கோயிந்தாங்க. நாங்கள் என்னத்தை சாப்பிட்றாங்க? எங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எங்கள் கவர்மெண்ட் என்ன சலுகை செய்யுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அவ்வளோ துட்டு போட்டு வாங்க வாங்கி சாப்பிட முடியும். வாழ்க்கை கஷ்டம்னாக்கா வீட்டில் எல்லாருக்கும் நாட்டில் இருக்கிற கஷ்டம்தான் இருக்கும். காசு இல்லைனாக்கா ஒரு வீட்டில் ஒரு நோவு நடி வந்தாக்கா எல்லாம் கஷ்டப்படுறோம். ஒரு வீடு கட்டணுனாக்கா கடன் காசு தான் வாங்கின்னு வரணும். ஒரு வீட்டில் புருஷன் பண்ணுற சண்டை தான் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. எது வந்து குடிக்கிறவங்க இருப்பாங்க, குடிக்காதவங்க கூட இருப்பாங்க. அந்த நாட்டில் இப்போ நடக்கிற போல தான் நடக்குது. வீட்டில் எல்லாம் புள்ள பொம்பளை புள்ள பெற்றாக்கா அவங்களுக்கு வந்து சரியாக பணம் வரமாட்டேங்குது. கவர்மெண்ட் வர்ற பணம் வரல. ரெண்டு குழந்தை மேலே பணம் சொல்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தை மேலே அவங்க சொல்கிறது 20,000 தரேன், 18,000 தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 5,000, 6,000, 8,000 வந்து ஒரு ரெண்டு வாட்டி தான் வருது. மிச்சம் காசு வர்றதில்லை. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டே இன்ன வரைக்கும் கொடுக்கல. எல்லா ஊர்லயும் கொடுத்தாச்சு, எங்களுக்கு வரல. எங்களுக்கு ஏதாவது எவ்வளோ வியாபாரம் பண்றதுக்கு எங்களுக்கு லோன் சான்சன் பண்ணி கொடுக்க மாட்டேன் யாரும். நாங்கள் வியாபாரம் பண்ணி லோன் திருவாயில லோன் வாங்கினோம். 50,000 கொடுத்தாங்க. அந்த 50,000 தீர்த்துட்டோம். ஆனாலும் இப்போ வந்து 1,50,000 கேட்டோம். கேட்டு ஊசி பண்ணி விற்கிறோம் சார், எங்களுக்கு லோன் கொடு, வாய்ப்பு கொடுங்க சார்ன்னு சொன்னாக்கா அவங்க அந்த அந்த காசு நிப்பாட்டாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு தள்ளுபடி லோன் தருன்னு சொன்னாங்க, அதுவும் தரல. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து சலுகை செய்யணுனாக்கா எங்களுக்கு இவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், கவர்மெண்ட்டுக்காரங்க என்ன செய்யணும்? இந்த 1,00,000 ரூபாய் ஏதாவது எங்களுக்கு சலுகை கொடுத்தாக்கா அது நாங்கள் கடன் பட்டி அது தீர்த்தின்னு வருவோம். வட்டி இல்லாத லோன் கொடுத்தா கூட கட்டிக்கினே வருவோம். நாங்கள் வட்டி போட்டு கோட்டு சொன்னாக்கா நம்ம அதில் விற்கிறது வந்து 10 ரூபாய், 15 ரூபாய் விற்குவோம். அதில் சாப்பாடுக்கு என்ன துன்றது, உங்களுக்கு என்ன கட்டுறது, அதுக்கு வட்டி என்ன கட்டுறது, 5-6 குழந்தைக்கு சாப்பாடு எப்படி போடுறது? அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருந்து அந்த லோன் கூட நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு ஒரு சாந்தி ஒரு ஒரு பாடு ஆடலாம் பாடலாம் ஒரு ஒரு நீந்து ஒரு ஒரு சாந்தி ஒரு ஒரு நீந்து ஒரு ஒரு சாந்தி